त्वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतं जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतं आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशकं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशकं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं परमहंस नित्यानन्दर् கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவீஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம்சம் நித்யானந்தாய ஸ்வாகதம். श्रीभगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धो लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः कृतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधाः. ரொம்ப அழகா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லுகின்றார், இவர்களை எல்லாம் இந்த போர் வீரர்களை நீ அழிக்கின்றாய் என்று நினைக்காதே, காலத்தால் இவைகள் அழிந்து போகும், இவர்கள் அழிவார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, நானே காலனாக இருப்பதால் இவர்களை உண்டு விடுவது, எனக்குள் ஏற்றுக்கொள்வது என்கின்ற முடிவை நான் எடுத்து விட்டேன். கவலைப்படாதே அர்ஜுனா, தைரியமாக இரு. அர்ஜுனனுக்கு நேரடியான தெளிவை அளிக்கின்றார் கிருஷ்ணன். மிக தெளிவான நேரடியான தெளிவை அர்ஜுனனுக்கு அளிக்கின்றார். இந்த தெளிவை நாமும் உள்வாங்கி நம்முடைய ஒவ்வொரு செயலிலேயே நுழையும் பொழுதும் ஒவ்வொரு முடிவை எடுக்கும் பொழுதும் காலத்தின் போக்கு, காலத்தின் ஓட்டம், இதை பற்றிய தெளிவை மனதிற்குள் வாங்கி நாம் செயல்களை செய்வோமானால், முடிவுகளை எடுப்போமானால், காலத்தோடு இணைந்த இனிமையான வாழ்க்கையை வாழ்வோம். காலத்தோடு இணைந்த இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் காலத்தினால் மறக்கப்படுவதில்லை, காலத்தாலே மறக்கப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. பெரிய பெரிய அரசர்களெல்லாம் கட்டிய கோட்டைகளும் அரண்மனைகளும் காணாமல் போய்விட்டன. ஆனால் சாதாரண ஆண்டிகளான சித்தர்களும் ஞானிகளும் அமைத்த ஆலயங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. அரசர்களெல்லாம் கட்டி வைத்த கோட்டைகளும் கொத்தளங்களும் காணாமல் போய்விட்டன, மண்மூடி போய்விட்டது. வெறும் கோவணத்தை உடுத்தி வாழ்ந்த சாதாரண ஆண்டிகள் சித்தர்கள் அவர்கள் சமைத்து வைத்த ஆலயங்கள் இன்றும் நிற்கின்றன. காரணம் என்னன்னா, காலத்தோடு ஒட்ட வாழ்ந்தவனை காலம் மறப்பதில்லை, காலத்தோடு ஒட்டாது வாழ்ந்தவனை காலம் நினைப்பதில்லை. காலம் தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காக
எத்தனை களங்கள் கட்டினாலும் அந்த களங்களையும் சேர்த்து காலம் விழுங்கிவிடும். அதனால காலத்தோடு ஒட்ட வாழ்பவன் காலத்தாலே மறக்கப்படுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ, காலத்தோடு ஒட்ட ஒழுகல்னு சொல்றது சும்மா அந்த மாடர்ன் டே சொசைட்டியோட ஒட்ட வாழறது கிடையாது, நிஜமான காலத்தோடு ஒட்ட ஒழுகுதல். நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் இரண்டையுமே காலம் உண்டு விடும், எல்லாமே சமச்சீர் நிலைக்கு வரும் என்கின்ற தெளிவு சார்ந்து ஒவ்வொரு முடிவையும் எடுப்பவன் காலத்தோடு ஒன்றி வாழுகின்றான், அவனுக்கு துக்கம் கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் நல்லதாக இருந்தாலும் காலம் உண்டு விடும்னு யோசிக்காமலே இருந்தோன்னா அது காலம் உண்ணும் பொழுது ஐயோ போயிருச்சேன்ற துக்கம் வரும். கெட்டதாக இருந்தாலும் காலம் உண்டு விடும்னு யோசிக்காம அதை நாமளே சரி பண்ண முயற்சி செஞ்சு அதை ஆழமான துக்கமாக மாற்றிக்கிட்டாலும் துக்கமாக போகும். நல்லதாக இருந்தால் நல்லதாக இருந்தாலும் நல்லது, ஆனால் காலம் உண்ணும் பொழுது உண்ணட்டும் அப்படின்னு அளவுக்கு மீறின ஒட்டுதல் இல்லாமல் இருந்தால் துக்கம் இருக்காது. கெட்டதாக இருந்தாலும் சரி கெட்டது ஆனால் காலம் உண்டு விடும், கவலைப்படாத விடப்பா அப்படின்னு நிம்மதியாக இருந்தோம்னா அதனாலும் துக்கம் இருக்காது. அதனால் நன்மையாயினும் தீமையாயினும் காலத்தின் போக்கினால் கழியும், காலத்தின் போக்கினால் இயற்கை சமச்சீர் நிலைக்கு திரும்பும் என்கின்ற தெளிவோடு எல்லா முடிவுகளையும் எடுப்பவன் துக்கமில்லாமல் வாழுகின்றான். ஓம் நமோ பகவதே ருத்ராய, யாசய சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவ சரவ்யாய தபதயா நோ ருத்ர மிருடய யாதே ருத்ர சிவ தனோர கோர பாப. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலுக்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்கொண்ட சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200033311 7200033322. www.nityananda.org. ஜே
सहस्रशो वै शागुं हेडयीमहे असव्यो वसत्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृशन्नदृशन्नुदहार्यः उदैनं विश्वा भूतानि सदृष्टो मृडयातिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय नीडुषे अतो ये अस्य सत्त्वानोऽहं तेभ्यो करं नमः प्रमुञ्चदन्वनत्वमुभयोरार्थयोर्जा याश्च ते हस्त इषवः परात भगवो वप अवदत्यरनुस्त्वगुं सहस्राक्षशते सुरे निशीर्याणवागुं कुत अनेशन्नस्येशव आमुरस्य निषङ्गतिः या ते हेदिर्मे दुष्टमहस्ते बभूवते धनुः तयास्मान् विश्वतस्त्वमर्यक्ष्मया परिभुज नमस्ते अस्त्वायुधायाना तथाय दृष्णवे उभाभ्याभुदरे नमो बाहुभ्यां तव धन्वने परिदे धन्वनो हेदिरस्मान् दृढक्तो विश्वतः अजो यतिशुरिस्तपारे अस्मन्निदेहितम् नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा शिवाय शङ्कराय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यमाघवे सेनान्ये दिशाञ्च पदये नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पदये नमो नमः सस्मिञ्जराय कृषिमदेवदीनां पदये नमो नमो बभ्लुषाय विव्याधिनेन्नानां पदये துக்கத்தை உணர்பவர்களால் சேவை செய்ய முடியாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் December 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையா திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக சிரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கும். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ஹவாம
கவிம் கவீனாமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன் நோதிபிஸ்ஸேதசாதனம் பிரணோதேவி சரஸ்வதி வாஜேவிர் வாஜினீவதி தீனாமவித்ரியவதோ கணேஷாய நமஹ. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200033311 மற்றும் 7200033322. தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் மயை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யசாசின். கிருஷ்ணன் அர்ஜுனை நோக்கி அருமையாக சொல்லுகிறார், ஆகையால் நீ எழுந்திரு, புகழை பெற்றிரு, எதிரிகளை வெற்றி பெற்று செல்வம் நிறைந்த ராஜ்யத்தோடு வாழ். என்னாலேயே இவர்கள் முன்பே அழிக்கப்பட்டு விட்டார்கள். இடது கையில் அம்பு எய்பவனே, கருவியாக மட்டும் நீ இருப்பாயாக. இந்த காலம் என்கின்ற ஒன்றினுடைய மிகப்பெரிய ஓட்டத்தினால் நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறதும் விழுங்கப்படும், கெட்டதுன்னு நினைக்கிறதும் விழுங்கப்படும். அதனாலே துக்கம் ஏதுமில்லாமல் சாட்சியாக ஆனந்தமயமாக எளிமையாக வாழ்க்கையை நடத்துங்கள்னு சொல்கிறார். அகங்காரியாக மாறுறது வேற, தீர்வு கொடுப்பது வேற. சேவை செய்பவர்களுக்கு துக்கம் வராது, துக்கத்தை உணர்பவர்களால் சேவை செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேவை செய்யறதுனா என்ன? அவருடைய துக்கத்திலிருந்து அவரை வெளியில் எடுக்கிறது. துக்கம் வர்றதுன்னா என்ன? அவருடைய துக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிடுறது. அவருடைய துக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போ நீங்களும் சாக்கடையில் விழுந்துங்க. சாக்கடையில் 11 பேர் இருக்காங்க, இப்போ நீங்கள் விழுந்து 12 அவ்வளவுதான். அதனால் யாருக்கும் விடுவில்லை. சேவை செய்கிறதுனா உள்ளே இருக்கிறதுல ஒருத்தரையாவது வெளியில் எடுக்கிறது. ஒரு கிணத்து கரையில் உட்காந்து ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாராம், 12 12 12. பக்கத்தில் போய் இவர் கேட்டாராம், என்னையா 12 12 சொல்கிறேங்க? அவர் பழிச்சுன்னு ஒரு உள்ள தள்ளிட்டு 13 13 13 சொல்லிட்டு இருந்தாராம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நீங்களும் கிணத்துக்குள்ளே இருக்கிற 13வது ஆளாக இருந்தீங்கன்னா என்ன சேவை நடக்க முடியும்? நடக்க முடியாது. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோட காம்பவுண்ட் செலத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தான். அந்த பக்கத்துலேருந்து 20 20 20 பெரிய சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சான். இந்த வெளியில் இருந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா ஒரே 20 20 20 கத்துறாங்களேன்னு. அந்த ஓட்டையில் கண்ணை வச்சு பார்த்தாராம். திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் கம்பியால் குத்திட்டு 21 21 21. அதனால் துக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கையிலே இன்னொரு எண்ணிக்கையாக மாறுவது சேவை கிடையாது, அது அகங்காரம். துக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கையிலே ஒன்றை குறைப்பதுதான் சேவை. எவ்வளோ பெரிய நல்லதுன்னு நீ நினைக்கிற விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கெட்டது நீ நினைக்கிற விஷயமா இருந்தாலும், காலம் அதை உண்டுவிடும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை,
செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003111 7200003222 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எளிமையான ஒரு லைட்டான பீயிங்காக இருங்க. ரொம்ப அளவுக்கு மீறி யோசனை பண்ணி, அளவுக்கு மீறி வருந்தி அதனால் அடைய வேண்டியது ஒன்றுமில்லையப்பா. அளவுக்கு மீறி வருந்தி அதனால் அடையப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. ரொம்ப எளிமையாக, ரொம்ப சுலபமாக, ரொம்ப சுகமாக வாழ். ஏனென்றால் எவ்வளோ பெரிய நல்லதுன்னு நீ நினைக்கிற விஷயமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கெட்டது நீ நினைக்கிற விஷயமா இருந்தாலும், காலம் அதை உண்டு விடும். அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார் கிருஷ்ணன், அப்பா கவலைப்படாதே, காலனாகிய நான் இவர்களை விழுங்கிவிட்டேன். இவர்கள் நீ போர் புரியாவிட்டாலும் அழிந்தே போவார்கள். அதனாலே ஒரு சாட்சியாக மட்டும் இடது கையால் போர் புரிபவனேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இடது கையால் நீ அம்பு எய்தா கூட போதும், இவங்கெல்லாம் இல்லாமல் போயிடுவார்களப்பான்னு சொல்றாரு. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், வெறும் இடது கையால் அம்பெய்தால் கூட இவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். ஏனென்றால் இவர்களை ஏற்கனவே நான் காணாமல் போக வைத்து விட்டேன்னு சொல்றார். நாம் நினைக்கிறது உண்டு, நம்மளை மாதிரி துக்கம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு. கிடையாது. உண்மையில் இதே இடத்துல எல்லாரும் அவங்களுடைய துக்கத்தை ஒரு மூட்டையாக கட்டி போட்டு, நீங்கள் உங்கள் மூட்டையை போட்டுட்டு மற்றவங்க மூட்டையை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னோன்னா யாருமே மற்றவங்க மூட்டையை தொடமாட்டீங்க. மற்றவர்கள் மூட்டையை தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளது பெரிய மூட்டை நினச்சிட்ருக்கீங்க. மற்றவங்க நாலு பேருடைய மூட்டையை பார்த்தீங்கன்னா தான், அப்பா நம்மளதே நல்லாது போதுமப்பா, நம்மளதே பரவாயில்ல போல, இது நாம் தெரியாமல் இந்த வேலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற தெளிவு வந்துடும். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVD-களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604, www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.ngalleria.com. குருதேவா பவபய ஹரணா, நித்ய நித்ய குருதேவா.